பிரித்தானியாவில் அண்மையில் நடைபெற்ற இனக்கலவரம் அல்லது இன வன்முறை தொடர்பாக ஏற்கனவே ஊடகப் பரப்பில் பேசப்பட்ட விடயங்கள் என்று ஏராளம் இருந்தாலும் இதுவரை பேசப்படாத அல்லது மறைக்கப்படுகின்ற விடயங்கள் என்றும் நிறைய இருக்கின்றன. பிரித்தானியாவில் குடியேறிகளுக்கு எதிராக வெள்ளையர்கள் கலவரத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தமிழர்கள், இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள் தாக்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய சொத்துக்கள், வியாபார நிலையங்கள் வெள்ளை இன வெறியர்களால் சீதமாக்கப்படுகின்றன. பல நாடுகள் பிரித்தானியாவுக்கான பயண தடைகளை விதித்து வருகின்றன. இப்படியான செய்திகளைத்தான் வேறு வேறு மொழி நடைகளில் நீங்கள் ஊடகங்களில் கேட்டிருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள். இந்த செய்திகளில் சில உண்மைகள் இருந்தாலும் இந்த செய்திகளை கடந்து இந்த செய்திகளின் பின்னணியில் இருக்கின்ற பல முக்கியமான உண்மைகள் பெரிய அளவில் வெளித்தெரியாமல் இருக்கின்றன அல்லது திட்டமிட்டு மறைக்கப்பட்டு வருகின்றன. அப்படியான சில உண்மைகளைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். மிகப்பெரிய வன்முறை ஒன்றை உருவாக்கியதிலும் அந்த வன்முறையை மடைமாற்றியதிலும் தனக்கு உவப்பில்லாத ஒரு தரப்பின் குரல் வலையை நசுக்கியதிலும் மேற்குலகின் ஊடகங்களும் ஆட்சியாளர்களும் எப்படி சீர்பட்டார்கள் என்கின்ற அதிர்ச்சிகரமான உண்மைகளையும் கூட இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஆராய இருக்கின்றோம். 2024 ஜூலை மாதம் 30 பிரித்தானியாவில் உள்ள சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி மிக வேகமாக பரவிக்கொண்டிருந்தது. பிரித்தானியாவின் சவுத் போர்ட் என்ற இடத்தில் 3 சிறுமிகள் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் ஒரு முஸ்லீம் குடியேற்றவாசி இருப்பதான செய்தி. அதனை அடுத்து ஆங்காங்கு திரண்ட தீவிர வலதுசாரி வெள்ளியர்கள் பிரித்தானியாவில் அகதி தஞ்சம் கோரிய வெளிநாட்டவர்களை, குடியேறிகளை, இந்தியர்கள், தமிழர்கள் என்று வெள்ளை இனம் அல்லாதவர்களை தாக்கியதாகவும் செய்திகள் வெளியாகின. பிரித்தானியாவில் குடியேறியவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், வன்முறைகள், பிரித்தானிய காவல்துறையினர் தாக்கப்படுகின்ற காட்சிகள், காவல்துறையினரின் வாகனங்கள் தீக்கிரையாக்கப்படுகின்ற காட்சிகள், அகதி தஞ்சம் கோரியவர்களை தங்க வைக்கின்ற சில விடுதிகள் தாக்கப்படுகின்ற காட்சிகள், அகதிகளுக்காக வாதம் செய்கின்ற சில வழக்கறிஞர்களை மிரட்டுகின்றதான செய்திகள் என்று மனதை உறைய வைக்கின்ற பல காட்சிகள் ஊடகங்களில் வெளியாகிக் கொண்டிருந்தன. அந்த கலவரங்களை செய்கின்ற தரப்புகளை ஆன்டி இமிகிரேஷன் புரொட்டெஸ்டர்ஸ் என்ற சொற்பதத்திலும், அவர்கள் மேற்கொண்டு வருகின்ற ஆர்ப்பாட்டங்களை ஃபார் ரைட் ரைட்ஸ் என்ற அடையாளப்படுத்தல்களுடனும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருந்தன. ஆனால் உண்மையிலேயே நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களை கொஞ்சம் ஆழமாக சென்று நோக்கினால் பிரித்தானியாவில் நடைபெற்ற பெரும்பாலான ஆர்ப்பாட்டங்கள் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களே இல்லை. பல ஊடகங்கள் கூறியது போன்று தமிழர்களுக்கோ அல்லது இந்தியர்களுக்கோ அல்லது கருப்பினத்தவர்களுக்கோ எதிரான ஆர்ப்பாட்டங்களும் அல்ல அவைகள். ஜூலை 30 முதல் சுமார் 1 பிரித்தானியாவில் நடைபெற்ற பல்வேறு ஆர்ப்பாட்டங்களில் நான் அறிய இந்த ஒரு தமிழனாவது இந்த இனவெறி வெள்ளையர்கள் என்று கூறப்படுகின்றவர்களால் தாக்கப்பட்டதாகவோ, தமிழர்களுக்கு சொந்தமான வியாபார நிலையங்கள் சீதமாக்கப்பட்டதாகவோ நான் கேள்விப்படவில்லை. அதேபோன்று இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டதாகவோ அல்லது இந்தியர்களுக்கு சொந்தமான வியாபார நிலையங்கள் இந்த தீவிர வலதுசாரிகள் என்று கூறப்படுகின்றவர்களால் தீக்கிரையாக்கப்பட்டதாகவோ ஊடகங்களில் நான் காணவில்லை. ஒருவேளை திருடர்களால் அல்லது சிறு சிறு குழுக்களினால் சில கடைகளில் மதமான போத்தல்கள் களவாடப்பட்டிருக்கலாமே தவிர ஆர்ப்பாட்டக்காரர்களால் தமிழர்களோ இந்தியர்களோ குறிவைக்கப்பட்டதான சம்பவங்கள் பற்றி நான் கேள்விப்படவே இல்லை. நான் கூறுவது தவறு என்றால் அல்லது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற யாராவது அந்த கசப்பான அனுபவத்தை எதிர்கொண்டிருந்தால் தெரியப்படுத்துங்கள். இந்த பதிவை நான் திருத்திக் கொள்ளுகின்றேன். சரி, ஆசியர்களோ கருப்பு இனத்தவரோ தாக்கப்படவில்லை என்றால், அவர்களுக்கு எதிராக அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறவில்லை என்றால், பின்னர் யாருக்கு எதிராக அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன? ஆர்ப்பாட்டக்காரர்களின் இலக்கு என்ன? ஆர்ப்பாட்டக்காரர்களினால் தாக்கப்பட்ட நபர்கள் யார்? பிரித்தானியாவில் வன்முறைகள் ஆரம்பமாவதற்கு சரியாக 3 தினங்களுக்கு முன்னர்
அதாவது ஜூலை மாதம் 27 தேதி லண்டனில் இந்த தீவிர வலதுசாரிகள் என்று கூறப்படுகின்றவர்களும் பிரித்தானியாவில் நடைபெற்ற வன்முறைகளுக்கு காரணமானவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றவர்களுமான இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் என்கின்ற அமைப்பினர் மிகப்பெரிய கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். பிரித்தானியாவின் வரலாற்றில் இந்த அளவுக்கு தேசபக்தர்கள் கூடவில்லை என்று விமர்சிக்கப்படுகின்ற அளவுக்கு பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் அந்த கூட்டத்தில் திரண்டிருந்தார்கள். இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் என்கின்ற அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த கூட்டத்தில் இந்தியர்கள், யூதர்கள், பௌத்தர்கள், ஈரானிய கிறிஸ்தவர்கள், கருப்பு இனத்தவர்கள், சீக்கியர்கள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். Because I can see a broken United Kingdom right now. We are here representing freedom and Britishness. Oh, it elates my heart to see so many people standing together in unity. This is the first time I felt like I've actually really got a culture in the last few years. I'm surrounded by a lot of people who are feeling the same anger. Well, this is overwhelming for me because at the end of the day, England has given so much to so many countries, so many people. So when you come out of here and you see the resonance with people, and you see people coming together from all walks of life, it's beautiful. And that's what it's all about. Togetherness, family, faith and freedom. I'm amongst family. A lot of people who are proud to be who they are, where they're from. And there's no hatred mixed in with this. We are here today to represent our people, to say thank you to the British community for organizing this beautiful day, enabling us and all the other parts of the world, citizens from Israel, from Portugal, from Brazil, from America, are all here today. தீவிர வலதுசாரிகள், வெளிநாட்டவர்களுக்கு எதிரானவர்கள் என்று கூறப்படுகின்ற அந்த கூட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த சிலர் வெளியிட்ட கருத்துக்களை இப்பொழுது நீங்கள் கேளுங்கள். We in this country have been blessed with immigrants from certain demographics which have loved and embraced this country. One of those demographics is Indians, Hindus, yeah, from India, and Sikhs. So no, I have absolute love for many minority groups that come to this country, and I wish to send them a message that we will stand with you. We will unify every community against the hostility and barbarianism of Islam. I'm not racist, I despise racism. Islam is not a race. Islam is a fascist, violent ideology which masquerades as a religion. And words like Islamophobia are created by absolute cowards who are scared to have the true discussion on the problems of the core teachings of Islam and who the barbarian was who founded it. He was a rapist, he was a murderer, he pillaged, and men who wish to perfect him and believe he is the moral compass for the world will go on to pillage, rape and murder as well. அதாவது தீவிர வலதுசாரிகள் என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற அந்த அமைப்பு பிரித்தானியாவில் குடியேறிகள் என்கின்ற தரப்பை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கவில்லை, மாறாக முஸ்லீம் குடியேறிகளைத்தான் எதிர்க்கின்றார்கள். முஸ்லீம் குடியேறிகளை ஏன் அவர்கள் எதிர்க்கின்றார்கள் என்பதற்கு அவர்கள் கூறுகின்ற காரணங்கள் இதுதான். We don't mind legal migration. In fact, a lot of people, doctors, nurses, have brought great skills into this country. But the illegal route and the amount of violence that's coming from these countries, and we can't say anything in fear of being called racist. Well, how is being British racist? I was an asylum seeker. I came in here 20 years back. I was given shelter. They provided me home, they provided me food, they gave me everything. I choose to come to United Kingdom because I know they will save me. Even I am from different faith, they will allow me to practice my faith in here. That's why I came in here. But I came in here not to change Britain. Most cultures that come here to the UK, they don't have any sort of like preconceptions. They come here, they mix in with the people, they integrate. Indians have, Sikhs have, Buddhists, you know, you name it, they have. Anyone that seems to be from Islam, for some reason, they integrate a little bit, but they want to then impose themselves on everybody else. With 5,500-6,000 years of history, Iran, that great land that we are fighting to get it back from this system that is destroyed our image, our country, our economy, and the entire nation. I came from the Islamic Republic of Iran.
and I live there. I live with the Muslim people and the real Islam. And the nice people you see and they say we are Muslim, they are not real Muslim. Islam is the most dangerous virus that they try to spread everywhere, all the country. One of my best friends is Muslim. The only problem you have is the level of belief that they have in the Quran. And the Quran, there's parts of it that's peaceful during the time that Muhammad was a peaceful person. And then there's periods of the Quran where it's not peaceful, it's completely the opposite, which is the latter half, where it's all about murder, it was all about basically taking over. As far as I see, especially for the last few years, having lived in this country, I see that unfortunately, all these British root Islamists and fanatics and very, very radical links are spreading around and causing a lot of discomfort for the people in the city, around all the cities and also in London. It's happening already. It's happening in Birmingham, Bradford, Manchester, London. We have sectarian voting. We have Sharia law on British streets. We have sectarian everything. Halal meals in schools now. My ancestors, having suffered from Mughal rule, who brought Islam to India for 600 years, Hindus have actually lived under Mughal rule and they struggled. Everything that you're looking at potentially happening here in the future has happened to us. We know what happened in the past. The one message I would like to get across to everybody that sees this is boycott halal food in this country. If you're a patriot, you should not be eating halal food whatsoever. We say that we are looking for freedom, we're looking to free our country, and we would like to get rid of this Islamic regime as soon as possible and go back to our history and go back to our monarchy, whereby we were one of the top countries in the world. I lived in Saudi Arabia, and I had to adhere to their laws. So I would expect that at a minimum that they adhere to ours. Not just our laws, but our customs, our ways of life. பிரித்தானியா எங்களுக்கு சொந்தமானது. இங்கு குடியேற வருகின்றவர்களை நாங்கள் விருந்தாளிகளாகவே பார்க்கின்றோம். அவர்களை மனதார வரவேற்கின்றோம். ஆனால் இந்த தேசத்தின் விழுமியங்களுடன் உடன்பட மறுத்து இந்த தேசத்தின் மாண்பினை களங்கப்படுத்த விளைகின்ற முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் நாங்கள் இங்கு குரல் எழுப்புகின்றோம். பிரித்தானியாவின் பல பிரதேசங்களில் ஷரியா சட்டத்தை நடைமுறைப்படுத்த விளைவது, பிரித்தானியாவின் பல்வேறு பாடசாலைகளில் ஹலால் உணவை மாத்திரமே மாணவர்களுக்கு விநியோகிக்கும்படியான நெருக்குதலை கொடுப்பது, பிரித்தானியாவை இஸ்லாமிய தேசமாக மாற்றும் பணிகளை திட்டமிட்டு செய்வது, இவற்றினைத்தான் நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று அந்த மாபெரும் கூட்டத்தில் கலந்து கொண்ட பலரும் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார்கள். ஆக நடைபெற்ற வன்முறைகள் அனைத்துமே இஸ்லாமிய குடியேற்றவாசிகளுக்கு எதிராகத்தான் நடைபெற்றன. இஸ்லாமிய குடியேற்றவாசிகளை ஊக்குவிக்கின்ற பிரித்தானிய அரசுக்கும் அரச கட்டமைப்புகளுக்கும் எதிராகவே நடைபெற்றன. இதுதான் உண்மை. இந்த இடத்தில் உங்கள் மனங்களில் ஒரு கேள்வி எழலாம். அப்படியானால் இதற்காக பிரித்தானியாவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் பாரதூரமான ஒரு இன வன்முறையாக, அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்களாக அடையாளப்படுத்தப்பட்டன. இதற்காக குடியேறிகள் அச்சப்பட்டு அலைந்து திரிந்தார்கள். உண்மையை கூறப்போனால், ஆளும் வர்க்கம் தம்மால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு தத்துவார்த்தத்தை அடக்குகின்ற வளமையான பாணி இதுதான். அரச பொறிமுறையை, அதாவது அரசின் சிஸ்டத்தை யாராவது கேள்விக்குள்ளாக்கினால், அதற்கு எதிராக கிளந்தெழுந்தால், அதனை அரசுகள் அடக்குகின்ற பாணி இதுதான். அரசையும் சிஸ்டத்தையும் தர்ம சங்கடத்திற்குள்ளாக்குகின்ற அந்த தத்துவார்த்தத்திற்கு வன்முறையின் சாயத்தையும் பயங்கரவாதத்தின் சாயத்தையும் பூசி அந்த தத்துவார்த்தம் பற்றிய அச்சத்தை பீதியை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி அதன் பின்னர் அந்த கோஷத்தையே நீர்த்து போகச் செய்வது. உலகின் அரசுகள் எல்லாமே இதனைத்தான் செய்வது வழக்கம்.
உலக அரசுகளுக்கெல்லாம் இந்த செயன்முறையை போதித்த பிரித்தானிய மாத்திரம் எப்படி அதனை செய்யாமல் விட்டுவிடும்? அதனைத்தான் செய்தது திட்டமிட்டு. பிரித்தானியாவின் ஊடகச் செய்திகளை கொஞ்சம் உற்று பார்த்தால் மிகப்பெரிய திட்டமிடல்கள் அந்த செய்திகளின் பின்னணியில் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். மூன்று குழந்தைகளை படுகொலை செய்தது ஒரு முஸ்லீம் குடியேறி என்கின்ற செய்தியை தெரிவித்து பரப்பி மக்களை வன்முறைகளுக்கு தூண்டியது இங்குள்ள சில ஊடகங்கள் தான். வன்முறைகள் பற்றி மிகைப்படுத்திய செய்திகளை பரப்பி மக்களை கிரிகொள்ள வைத்ததும் இந்த ஊடகங்கள் தான். முஸ்லீம் குடியேற்றவாசிகளின் வருகைக்கு எதிரான போராட்டங்களை ஒட்டுமொத்த வெளிநாட்டவர்களுக்குமே எதிரான வன்முறைகளாக வெளிக்காண்பித்ததும் ஊடகங்கள் தான். பிரித்தானியாவின் மாண்பை இந்த தீவிர வலதுசாரிகள் குலைத்து விட்டார்கள் என்று ஒப்பாரி வைத்து இனவாதத்திற்கு எதிரான அமைப்புகள் என்று மற்றொரு தொகுதி மக்களை வீதிக்கு இறக்கியதும் இந்த ஊடகங்கள் தான். ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு வெறும் இரண்டே நாட்களில் ஆர்ப்பாட்டக்காரர்களை வன்முறையாளர்கள் என்றும் இனவாதிகள் என்றும் தீவிரவாதிகள் என்றும் ஒரு கட்டத்தில் பயங்கரவாதிகள் என்றும் அடையாளப்படுத்தி அவர்களது உண்மையான கோரிக்கை என்ன என்கின்ற நியாயப்பாட்டை உலகிற்கு சொல்ல முடியாமல் செய்துவிட்டார்கள். ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் கோஷங்களை விட நிறைபோதையில் தெருக்களில் நின்ற சாதாரண மக்களின் வன்மம் நிறைந்த செவிகள் அவர்களது செய்திகள்தான் திட்டமிட்டு சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டன. இங்கு ஒரு விடயத்தை நான் தெளிவாக பதிவு செய்ய விரும்புகின்றேன். பிரித்தானியாவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் சரியென்றோ அல்லது அந்த ஆர்ப்பாட்டங்களை ஆதரித்தோ நான் இங்கு கருத்து கூற வரவில்லை. பிரித்தானியாவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான மற்றொரு பக்கமும் இருக்கின்றது என்பதையும் பிரித்தானியாவின் ஒரு தரப்பால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை ஆளும் வர்க்கம் எப்படி மடைமாற்றி சிதைத்தது என்கின்ற அந்த தந்திரோபாயத்தையும் தான் இங்கு நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன்.